சாக்கோ சிப் குக்கீஸ் இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பேக்கிங் அவன் இல்லாமல் தான் இந்த குக்கீஸ் பண்ண போகிறோம். இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, இதோட இனிப்புக்கு நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர்லாம் நீங்கள் நார்மல் சுகரை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கால் கப் அளவுக்கு. பட்ரு வந்து அன்சால்ட்டட் பட்டராக இருக்கணும். இது 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இதோட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பால் வந்து காய்ச்சாத பாலாக இருக்கணும். இது ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் சாக்கோ சிப்ஸ், வெனிலா எசன்ஸ், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். பதிச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கிடலாம். மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அந்த மூணையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுடர் சுகர் சேர்த்துடலாம். சுகரும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பட்ரு சேர்த்துக்கோங்க. பட்ரு வந்து நீங்கள் குக்கீஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து வச்சுட்டு அது ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த பட்ரு இதை மாதிரி கழிச்சு நல்லா மசிச்சு விட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பசிஞ்சாச்சு. பாருங்க கையிலலாம் மாவு ஒட்டலை. இந்த பதத்துக்கு மாவு பசிச்சதுக்கு அப்புறமா இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேக் பேனில் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பாஷ்மென் பேப்பர் போட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கமா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா குக்கீஸ் மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பேனில் வச்சுருங்க. கொஞ்சம் திக்னஸோடு இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம இது பேக்கிங் அவனில் பண்ணலை, அதனால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே குக்கீஸை வந்து பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சென்டர்லாம் ஸ்டாண்ட் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவையும் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மூடி வைக்கும் போது அந்த மூடியில் வந்து எந்த ஹோல்மே இருக்கக்கூடாது. அப்படி ஓட்டை எதுவும் இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ வச்சு அடைச்சிருங்க, இல்லாட்டினா ஆவியாகி உள்ள தண்ணியெலாம் விழ ஆரம்பிச்சிடும். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அந்த சாக்கோ சிப் வந்து மெல்ட் ஆகி அதெல்லாம் அடியில் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த குக்கீஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் கேக் மாதிரி குச்சு வைத்தோ இல்லாட்டினா ஃபோர் குச்சோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக்கிங் அவன் இல்லாமல் சாக்கோ சிப் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சாக்கோ சிப்ஸ் எதுவுமே மெல்ட் ஆகலை. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் அதை குக் பண்ணனால அப்படியே இருக்குது. நல்லா வெந்திருக்கும் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.